ஹாய் நமஸ்காரம் நம்ம எல்லாருமே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பூஜை பண்ணின பிறகு நைட்டு வந்து டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு எதுவுமே இல்லை அதனால் கொஞ்சம் சிகப்பரிசி புட்டு மாவு இருந்தது கொஞ்சம் ராகி சேமியா ஸோ இது ரெண்டுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன் அந்த கிண்ணத்தில் முக்கால் அளவு மாவு இருந்தது ஸோ அதே அளவு சுடு தண்ணி காய்ச்சி அதில் ஊற்றிட்டு ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து வச்சிடணும் அது கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே ட்ரிபிள் மடங்கு ஆகுதுங்க நிஜமாவே ஸோ அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராகி சேமி அதே மாதிரி போட்டிருக்கேன் ஸோ கெட்டில தண்ணி வச்சுருக்கேன் சுடு தண்ணி அதையுமே அது ஃபுல்லாக முங்குகிற அளவுக்கு அப்படியே ஊற்றி வைக்கிறேன் நான் ஊற்றி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறணும் அது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கையில் எடுத்து பார்த்தா கொஞ்சம் அப்படியே நசுங்குற மாதிரி இருந்தால் அந்த தண்ணி எல்லாம் இருத்துடணும் நல்லா இருத்திடணும் அப்போ தான் வந்து ரொம்ப ஒன்றா சேர்ந்து இருக்கும் அப்படியே உதிரியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தண்ணி இருத்திட்ட பிறகு கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கிறேன் கொஞ்சம் தேங்காய் திருவி அதில் போட்டுக்கிறேன் என்னோட மாமியார் வந்து அந்த ரேஷன் அரிசியில் சேமியா பிடிச்சி புட்டு பண்ணுவாங்க அது நிஜமாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இன்னுமே அந்த டேஸ்ட்டு ஞாபகம் இருக்குது ஆனால் எனக்கு அந்த மாதிரி பண்ண வரமாட்டேங்குதுங்க நிஜமாவே ஸோ அதில் ஏலக்காய் போட்டுட்டு தேங்காய் போட்டுட்டு கொஞ்சமாக சுகர் போட்டுக்கிறேன் நான் சுகர் போட்டு கலந்து விட்டுறேன் அவ்வளோதான் ஸோ ஒரு இது முடிஞ்சு போச்சு அடுத்தது இது பார்க்குறோம் பார்த்தீங்களா அப்படியே ட்ரிபிள் மடங்காக ஆகிடுச்சு பார்த்திங்களா ஸோ அது உருண்டை இல்லாமல் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கிறோம் விட்டுட்ட பிறகு அதில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் நெய் விட்டோம் அப்படின்னா அது அப்படியே சாஃப்டாக இருக்கும் அது அந்த சூட்டோடவே நெய் வந்து விடணும் அப்போ தான் அது வந்து சாஃப்டாகும் ஸோ நெய் விட்டுட்ட பிறகு கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கிறேன் அதே மாதிரி தேங்காய் போட்டுட்டு இதுக்கு வந்து நான் ஆக்சுவலி சக்கரை போடணும் பசங்களுக்கு தெரியாது தெரியாமல் நான் வெல்லம் போட்டிருக்கேன் அது இந்த வீடியோ பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோடய மருமக அப்போவே ஸ்வீட் பத்தலமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுகர் போட்டுக்கிட்டா நான் வந்து மேக்ஸிமம் சக்கரை யூஸ் பண்ணாமல் வெல்லம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பேங்க அதனால நான் வெல்லம் தான் போட்டேன் நிஜமாகவே நல்லா இருந்தது அவளுக்கு கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அவளுக்கு என்னென்னு தெரியல எது பண்ணாலுமே அது பத்தலை அப்படின்றா இல்லை ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்றா ஏதோ அவளுக்கு காரசாரமாக ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுது போல இருக்குது பாவம் எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தாச்சு சாப்பிட்ட பிறகு கொத்தமல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் அதேமாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த காம்பு மட்டும் எடுத்துட்டு அப்படி நான் க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க இது வந்து எனக்கு ஒரு நாலு நாளைக்கு வரும் ஏன்னா நான் கொத்தமல்லி ரொம்ப ஜாஸ்தியாகவே யூஸ் பண்ணுவேன் அஸ் யூஷுவல் நைட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு இந்த லஞ்சு பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே மதியம் நம்ம ஏன்னா காலையில் எதுவுமே பண்ணலை சாட்டர்டேனால் கொஞ்சம் வீக்கெண்ட் மூடு வந்துடும் எனக்கு ஹாஃப் டே வர இல்லையா ஆஃபீஸ் அதனால் ஸோ மதியம் வந்த பிறகு தான் நான் இதை பண்ணினேன் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னு நான் மருமக அதனால உருளைக்கிழங்கு வந்து நான் வெறுமனை அப்படியே மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணினேன் யூஸ்வலாக நான் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு பண்ணுவேன் முன்னாடி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஆனால் இப்போ அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால் நான் இப்படி தான் பண்ணினேன் எல்லோருமே சாப்பிட்டாச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் நான் ஸோ ஈவினிங் வந்து அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஆக்சுவலி மருமகளுக்கு ஒர்க்கு சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளுமே ஒர்க் அவங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த மாதிரி வரும் ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா அதனால் டீ போட்டு கொடுத்தேன் அவங்களுக்கு நான் வந்து முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா இனிமேல் காஃபி குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் ஏற்கனவே அரைச்சி வச்சது இதை கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் என்னென்ன பண்ணி நான் அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு ஆனால் இது வந்து நல்லா இம்யூனிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க ரொம்பவுமே நல்லது ஸோ பசங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நானும் குடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியானே நான் ஒன்று சொல்லட்டுமா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் நைன்ட்டி பர்சன்ட் வந்து யூஸ் பண்ணுற வார்த்தைகள் என்ன அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போனால் பிரச்சனை வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொலம்பர் தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதாவது ரொம்ப நாள் வேலை தேடி தேடி ரொம்ப டயர்டான ஒரு எக்ஸுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் அவருக்கு வேலை கிடைக்குதுங்க ரொம்ப பயபக்தியோட முதல் நாள் வந்து வேலைக்கு போகிறாரு பத்திரிகை ஆசிரியர் வந்து அவரை கூப்பிட்டு இன்றைக்கி சுதந்திர தினம் நம்மளோட துறைமுகத்தில் கப்பல் படியை சேர்ந்த போர்க்கப்பல் ஒன்று வந்திருக்கு அதில் சுதந்திர தினம் கொண்டாடுறாங்க அங்கே போயிட்டு செய்தி சேகரிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை அனுப்பி வைக்கிறாரு முதல் நாள் முதல் அசைன்மெண்ட் இல்லையா அதனால் ஆசிரியர் சொன்ன அடுத்த நிமிஷமே துறைமுகத்தை நோக்கி ஓடுறாரு நம்ம எக்ஸ் அன்னைக்கு சாயந்தரம் சுதந்திர தின செய்தி சேகரிக்க கோட்டை கலெக்டர் ஆஃபீஸு கட்சி ஆஃபீஸ் அப்படின்னு நாலா பக்கமும் போன நிருபர்கள் எல்லாருமே அவங்கவுங்க சேகரித்த செய்திகளை வேக வேகமாக எழுதுகிறாங்க ஆனால் நம்மளுடைய எக்ஸு மட்டும் செய்தி எதுவுமே எழுதாமல் சோகமாக உட்காந்துட்டுருக்காரு இதை பார்த்தா சக நிருபர் ஒருத்தர் ஏன் எதுவுமே எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையோடு கேட்குறாரு நம்மளுடைய எக்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா என்னோட கெட்ட காலம் நான் மாவு விற்க போனால் காத்தடிக்குது உப்பு விற்க போனால் மழை பெய்யுது என்னுடைய முதல் நாள் அசைன்மெண்ட்டே ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். கப்பல் படையில் நடக்கிற சுதந்திர தின நிகழ்ச்சிகளை கவர் செய்ய சொல்லி தான் ஆசிரியர் என்னை அனுப்பினார் என்னோட கஷ்டகாலம் கப்பலில் எந்த கொண்டாட்டமுமே நடக்கலை செய்தி இல்லை அப்படின்னு ஆசிரியர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாரு அப்படியா கப்பலில் ஏன் சுதந்திர தின கொண்டாட்டம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிருபர் கேட்குறாரு கப்பலில் ஓட்டு இருந்திருக்கு சுதந்திர தின ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்ததால் இதை யாருமே கவனிக்கலையா திடீர்னு ஓட்டை பெருசாகி கடல் தண்ணியெல்லாம் அப்படின்னு குபு குபுன்னு புகுந்து கப்பலையும் மூழ்கும்படி ஆயிடுச்சு அதை தடுக்கிறதுக்கு பெரிய படையை பாடுபட்டது இப்படி இருக்க சுதந்திர தின கொண்டாட்டம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சக நிருபர் ஷாக் அடித்த மாதிரி முதல் பக்க செய்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முழு விவரங்களை சேகரிக்க அந்த நிருபர் ஓடினார் ஆக பிரச்சனை அப்படின்னு நினச்சி நம்ம எக்ஸ் வந்து உட்காந்துட்டாரு இல்லையா அவரு தன்னோட திறமைய நிரூபிக்க கிடைத்த தங்கமான வாய்ப்பு இல்லையா அதை தானே கோட்டு விட்டு வாழ்க்கை அப்படின்றது என்ன தெரியுமாங்க அப்படியே நிகழ்ச்சி நிரல் போட்டு பட்டியல் போட்டு நடக்கிற சம்பவங்களோட ஊர்வலம் கிடையாதுங்க அது எதிர்பார்க்காம வர்ற வாய்ப்புகளோட ஊர்வலம் தான் வாழ்க்கை இல்லையா ஒவ்வொரு பிரச்சனையுமே நமக்கு கிடைக்கிற வாய்ப்பாக பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும் இதுவும் கடந்து போகும் இல்லையா ஓகே சாட்டர்டே டின்னருக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த மாவு இருந்தது கருப்பு உழுது பயிறு கொள்ளு மூணுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டு அரைச்சி வச்சது ஸோ அதில் நாள் நான் தோசை பண்ணினேன் இன்றைக்கி வந்து அதில் என்ன பண்ணினேன் அப்படின்னா கேரட்டு பீன்ஸு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கட் பண்ணி அதில் போட்டு தோசை பண்ணினேன் மேலே வந்து கொஞ்சமாக இட்லி பொடி போட்டு அப்புறமா எண்ணெய் விட்டு பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது மருமகளும் நானும் சாப்பிட்டோம் பையன் வேண்டாம் அப்படின்ட்டான் நான் ஒன்று சொல்லட்டுமா நம்மளுடைய முகத்தில் பேச்சில் நடையில் உடை பாவனையில் அழவும் தன்மையும் இருந்தது அப்படின்னா நம்ம எங்கே யாரை பார்க்க போனாலும் என்ன வேலைக்காக போனாலும் அந்த வேலை வந்து ஹண்ட்ரட் வந்து பாசிட்டிவாக நடக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுந்திரிச்ச உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அது வந்து பித்தளையும் இருக்கலாம் இல்லை செம்பாவும் இருக்கலாம் அந்த செம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை கையில் வச்சுட்டு அந்த செம்போட வாய் பகுதியில் உங்கள் வலது கையை மூடிட்டு நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை ஏழு முறை உச்சரிக்கணும் அந்த சொல்கிற மந்திரம் வந்து வலது கை மூலிமா அந்த தண்ணியில் இறங்கிடும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் வஷ்யமுகி ராஜமுகி ஸ்வாக அப்படின்னு சொல்லிட்டு ஏழு முறை சொல்லிவிட்டு அந்த சொம்பில் இருக்கிற தண்ணியில் முதல்ல மூணு முறை வந்து வாயை கொப்பளிச்சிக்கணும் அப்புறம் அந்த தண்ணியை குடிக்கக்கூடாது கொப்பளிச்ச தண்ணீரை வெளியில் துப்பிடணும் அதே மாதிரி சொம்பில் மிச்சம் இருக்கும் இல்லையா அந்த தண்ணியில் அப்படியே முகத்தை நல்லா கழுவிக்கோங்க டெய்லியுமே இப்படி மந்திரத்தை உச்சரித்த பிறகு அந்த தண்ணியில் வாயை குப்பளிச்சிட்டு முகம் கழுவுறதை வழக்கமாக வச்சுக்கோங்க தொடர்ந்து இதை பண்ணிவிட்டு வாங்களேன் கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் என்னோட சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்